குழந்தைகளுக்கான குட்டி நிதி கதைகளுக்கு சோனிகா டெக் கிட்ஸ் சமர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் புது புது வீடியோக்களை உடனே பார்க்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த கதையோட பேரு பேராசை கொண்ட நாய். தெருவில் ஒரு நாய் உணவை தேடி இங்கேயும் அங்கேயும் திரிஞ்சுக்கிட்டு இருந்தது. நிறைய அலைஞ்சும் அதுக்கு சாப்பிட ஒண்ணுமே கிடைக்கல. அப்படி திரிஞ்சிட்டு இருக்கும்போது அது ஒரு கசாப்பு கடைக்கிட்ட போயிடுச்சு. கடைக்கு வாசல்ல தரையில ஒரு எலும்பு துண்டை பார்த்து அதுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நாய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது யோசிச்சது, இப்ப எனக்கு திங்கிறதுக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு. ஓ, நல்ல எலும்பு துண்டு. ஓஹோ, ஜாலியா இருக்க போகுது. அது அந்த எலும்பை எடுத்துக்கிச்சு. அதுல கொஞ்சம் மாமிசமும் இருந்துச்சு. அந்த எலும்பை எடுத்துட்டு அது ஓடிடுச்சு. அது தனியா அந்த எலும்பையும் அது மேல இருந்த கொஞ்சம் மாமிசத்தையும் ரசிச்சு திங்க ஆசைப்பட்டுச்சு. ஒரு மரத்தடியில உட்கார்ந்து எலும்பு துண்டை கடிச்சு திங்க ஆரம்பிச்சுது. எலும்பு மேல இருந்த மாமிசத்தை எல்லாம் தின்னு முடிச்ச பிறகு அது வாயில வெறும் எலும்பு துண்டு மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கு தாகம் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா எலும்ப வாயிலிருந்து எடுக்க அதுக்கு இஷ்டம் இல்ல. வாயில எலும்பு துண்டோட அது ஒரு ஆத்துக்கு போய் அங்க இருந்த பாலம் மேல ஏறிச்சு. அது அங்கிருந்து எம்பி தண்ணி குடிக்க முடிவு செஞ்சுது. அப்படி செய்யும்போது அதோட பிம்பம் ஆத்து தண்ணில தெரிஞ்சுது. அது இன்னொரு நாய தண்ணில பார்த்துச்சு. அந்த நாயோட வாயிலையும் ஒரு எலும்பு துண்டு இருந்துச்சு. இந்த நாய்க்கு அந்த எலும்பு துண்டம் வேணும்னு பேராசை வந்துடுச்சு. எனக்கு அந்த எலும்பு வேணும், எனக்கு அந்த எலும்பு கண்டிப்பா வேணும். அது கொலைச்சது. இன்னொரு நாய் வாயில இருந்து எலும்ப பிடுங்க வாய திறக்கும் போது அதோட வாயில இருந்த எலும்பு கீழே தண்ணில விழுந்துடுச்சு. எலும்பு தண்ணில விழுந்ததும் பிம்பமும் கலைஞ்சிடுச்சு. அப்பதான் அந்த நாய்க்கு புரிஞ்சுது, அது தாங்கிட்ட இருந்த எலும்பையும் தொலைச்சிடுச்சுன்னு. இத புரிஞ்சதும் அதுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆனா இப்ப புரிஞ்சு என்ன பயன்? இந்த கதையோட கருத்து என்னன்னா, உங்ககிட்ட இல்லாத பொருளுக்காக பேராசைப்படாதீங்க. உங்ககிட்ட இருக்க பொருளை நல்லா பார்த்துக்கங்க.